வெல்கம் டு சி டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கற்பித்தல் முறைகள். ஃபர்ஸ்ட் ஒன், இலக்கணம் மொழிபெயர்ப்பு முறை. இது வந்து இருக்கிறதுலேயே மிகவும் பழமையான முறை. இங்க வந்து நம்ம தாய்மொழி மூலமா நம்மளோட என்ன லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மொழியை என்ன செஞ்சுக்கலாம், இங்க இலக்க மொழின்னு சொல்றாங்க, அதை கத்துக்கலாம். இந்த ரெண்டு மொழிகளுக்கும் இடையில, அதாவது இலக்கு மொழிக்கும் தாய்மொழிக்கும் இடையில் உள்ள கம்பாரிசன் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த மெத்தட் பயன்படுது. அதுக்கப்புறமா இங்க வந்து இலக்கண விதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இலக்கண விதிகளை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன செய்யறாங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இலக்கண மொழிபெயர்ப்பு முறையில எந்த திறனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா எழுதுவதற்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்புறமா வாசிப்பதற்கு கொடுக்குறாங்க. ஆனா பேசுறதுக்கோ இல்லட்டா கேட்கறதுக்கோ இங்க என்ன செய்யல, கவனம் கொடுக்கல. இங்க வந்து ஒரு முறையான கற்பித்தல் வந்து என்ன செய்யுது நடைபெறுகிறது. அப்புறமா சொற்களஞ்சியத்தை மேற்கொள்வதற்காக அதாவது நிறைய வொக்காபுலரிஸ் வந்து என்ன செய்யறாங்க, மனப்பாடம் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா நவுன் டு அன்னோன்க்கு போறோம், தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு என்ன செய்யறாங்க அந்த இந்த முறை வந்து கூட்டிட்டு போதும். அதுக்கப்புறமா இங்க வந்து ஸ்டடிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அதே சமயம் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் வந்து எங்க என்ன செய்யறது தேவைப்படுது. ரெண்டாவது வந்து நேரடி முறை. இத பிராங்க் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சு பின்பற்றினார். இத வந்து இயற்கை முறை அல்லது சீர்திருத்த முறை அப்படின்ட்டு சொல்றோம். இயற்கை முறைனா நேச்சுரல் மெத்தட், சீர்திருத்த முறைனா ரிஃபார்ம்டு மெத்தட். இங்க வந்து டைரக்டாவே என்ன செய்யணும்னா நம்ம எந்த மொழியை கத்துக்க போறோமோ அந்த மொழியை மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர நம்ம மதர் டங்கை என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து வாய்வழி பயிற்சிக்கும் உச்சரிப்புக்கும் என்ன செய்யுது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதே மாதிரி பேசுறதுலயும் எழுதுலையும் சாரி கேட்பதுலயும் என்ன செய்யுது நல்ல கவனம் செலுத்தப்படுகிறது. அதுக்கப்புறமா இங்க வந்து கிராமர் வந்து டைரக்டா வந்து சொல்லித்தர மாட்டாங்க, மறைமுகமாகவும் தூண்டுதலாகவும் இருக்கும். அப்போ இலக்கணம் வந்து இங்க டைரக்டா சொல்லி கொடுக்காதனால இது வந்து இலக்கண மொழிபெயர்ப்புக்கு எதிரானது. மூன்றாவது இருமொழி முறை. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா டான்சன். இந்த முறை மூலமா தாய்மொழியை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இரண்டாவது மொழியை கற்பிக்கிறதுக்காக. ஆனா இதை யார் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னா டீச்சர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டீச்சர்ஸுமே சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவங்க எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் ஹார்ட்வேர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன செய்யணும்னா இந்த பைலிங்குவல் மெத்தடை அவங்க யூஸ் பண்ணணும். இதுல என்னென்ன முறையெல்லாம் கலந்துருக்கு அப்படின்னா மொழிபெயர்ப்பு முறையும் நேரடி முறையும் என்ன செஞ்சிருக்கு கலந்துருக்கு. நம்ம தான் என்ன செய்யணும்னா ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது மூலமா குழந்தைங்களை அந்த மொழியை பேச வைக்கணும் அப்படிங்கிறத இந்த மெத்தட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நிறைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்ன செய்யணும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா சாண்ட்விச் நுட்பம், அதாவது சாண்ட்விச் டெக்னியூ அப்படின்னு இதுல வந்து ஒன்று பயன்படுத்துறோம். இப்ப சாண்ட்விச் நமக்கு தெரியும், ரெண்டு சைட்லயும் என்ன இருக்கும்னா பிரெட் இருக்கும், நடுவுல ஸ்டஃப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டஃப் தான் என்னதுன்னா நம்மளோட மதர் டங்க். அதை வச்சுட்டு நம்ம அந்த இரண்டாவது மொழிய அதாவது டார்கெட் லாங்குவேஜை ஈஸியா கத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த டெக்னிக் சொல்லுது. அடுத்தது டாக்டர் வெஸ்ட் நியூ மெத்தட். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா அது பேர்லயே இருக்கு, டாக்டர் வெஸ்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு இந்த மெத்தடை கண்டுபிடிச்சார். அவர் என்ன நம்புறாரு அப்படின்னா நம்ம ஒரு மொழியை கத்துக்கணும் அப்படின்னா ரீட் பண்ணாலே போதும், வாசிச்சாலே போதும், ஈஸியா வந்து என்ன செஞ்சிடலாம், ஒரு மொழியை கத்துக்கலாம் அப்படின்னு அவர் நம்பினாரு. அந்த வாசித்தல் முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைதியான முறையில இருக்கணும். ஏன்னா நம்ம அமைதியா ரீட் பண்ண சைலண்ட் ரீடிங்ல தான் என்ன செய்வோம்னா நிறைய கவனம் செலுத்தி நம்ம அந்த மொழியில ஈஸியா கத்துக்க முடியும் அப்படிங்கறத அவர் நம்பினாரு. இதை வந்து நம்ம தாய்மொழியை நம்ம தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம். நியாயமான பயன்பாட்டுக்கு என்ன பண்ணுக்கிறாங்க இந்த மெத்தட்ல ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இது வந்து எந்த திறனெல்லாம் புறக்கணிக்குது அப்படின்னா எழுதல் மற்றும் கேட்பது, பேசுறது கூட என்ன செய்யறது புறக்கணிக்குது. ஏன்னா இது வாசித்தலுக்கு மட்டும்தான் என்ன செய்யுது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அப்புறமா இது வந்து நம்ம நம்மளே ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால டீச்சர்ஸ் வந்து இங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை வந்து எதுக்கு எதிரானதா இருக்குன்னா நேரடி முறைக்கு எதிரானதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆடியோ லிங்குவல் மெத்தட். இந்த மெத்தடை நம்ம வந்து இராணுவ முறை அப்படின்ட்டு சொல்றோம், அதாவது ஆர்மி மெத்தட் அப்படின்ட்டு இதை சொல்றாங்க. இது எந்தெந்த திறனுக்கு அதிகமாக கொடுக்குது அப்படின்னா அதோட நேம்லயே இருக்கு ஆடியோ லிங்குவல். ஸோ கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் இது என்ன செய்யுதுன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த இது மூலமா இந்த மெத்தட் மூலமா நம்ம என்ன ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னா
நம்மளோட டெய்லி கான்வர்சேஷன்ஸ் அன்றாட உரையாடலுக்கு என்ன பண்ணலாம், ஒரு மொழியை இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்ம ஆடியோ லிங்குவல் கேசட், ஏதாவது நம்ம வீடியோவோ இல்லை ஆடியோவோ கேட்டு என்ன செஞ்சுக்கலாம், அது மூலமாக ஈஸியாக என்ன செஞ்சுக்கோ நம்ம கற்றுப்போம். இது வந்து என்னதுன்னா ஒரு பயிற்சி வகையை சார்ந்தது, ஆனால் இது வந்து எல்லா மொழிக்கும் பயன்படுத்த முடியாது, வரையறுக்கப்பட்ட மொழிகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். அதாவது எந்தெந்த லாங்குவேஜஸில் வந்து ஆடியோ இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், கேட்டு இந்த மெத்தடை பின்பற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு வெளிப்படுத்தும் திறனை வந்து, அதாவது இப்போ நம்ம எந்த மொழியை கேட்டுட்டு அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம்ல, அது வந்து நம்ம என்னென்ன ஆடியோஸ் எல்லாம் கேட்டோமோ அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு சில வார்த்தைகளையோ இல்லை சென்டென்ஸையோ நம்ம ஃபார்மேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பொறுத்து தான் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை மேக்கப் பண்ணி பேச முடியும் அப்படின்ட்டு வந்து இந்த மெத்தட் மூலமாக சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், தகவல் தொடர்பு மொழி கற்பித்தல். இதை வந்து நம்ம ஷார்ட்டாக CLT அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு தகவல் தொடர்பு முறையை அடிப்படையாக கொண்டது. ஒரு சமூக ரீதியாகவோ இல்லாட்டா ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த லாங்குவேஜை பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பசங்களை குவிஸுக்கு கூப்பிட்டு போகும்போதோ இல்லாட்டா அவங்களே வளர்ந்து ஒரு இன்டர்வியூக்கெலாம் போகும்போது அவங்க எப்படி ஒரு ஃபார்மலாக பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அந்த புதுசாக வர லாங்குவேஜுக்கு நம்ம சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப மீனிங்ஃபுல் தாட், சொற்பொருள் வந்து ரொம்பவே முக்கியம். எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது, மீனிங்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இது கொடுக்குது. ஸோ கம்யூனிகேட்டிவ் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரெண்டு வழியில் பண்ணுவோம், ஒன்று பேசுறது இன்னொன்று எழுதுறது. அதனால இந்த பேசும் மற்றும் எழுதும் திறனை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த முறையில் வந்து ரொம்பவே எதை வந்து இது பார்க்கும் அப்படின்னா ஒரு மொழியியல் திறனையும் அதோட செயல்திறனையும் என்ன செய்து பார்க்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டோட மொழியியல் திறன் அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில்லும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செயல்திறனா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், இந்த மொழி வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரக்சரல் மெத்தட். இதை வந்து நம்ம கட்டமைப்பு அல்லது அமைப்பியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மொழியை நம்ம வந்து தரமாக கற்றுக்கணும்னா அதோட வாக்கியங்கள், சொற்களஞ்சியங்கள், அதை வந்து எப்படி எந்த வடிவத்தில் அது கொடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல் மெத்தடை என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இது வந்து எதுக்கு அதிக முக்கியத்துவம் தருதுன்னா வாய்வழி பேச்சுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருது. ஒரு மொழியை வந்து நம்ம பழக்கத்தை ஈஸியாக நம்ம கொண்டு வரணும், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷனாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் மெத்தடை தான் நம்ம என்ன செய்யணும், பின்பற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சப்ஜெக்ட்க்கு அப்புறமா வெர்பு, வெர்புக்கு அப்புறமா தான் ஆப்ஜெக்ட் வரணும் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வச்சுருப்போம். இந்த மாதிரி தான் நம்ம பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். அந்த ஃபார்மேஷன் நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எது என்னன்னா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் செயல்பாட்டுக்கு என்ன செய்யுது, அதிக முக்கியத்துவம் தருது. ஸோ இது வந்து எதுக்குன்னா நேரடிக்கு முறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நேரடி முறையில் வந்து ஆசிரியர்கள் தான் என்ன செய்வாங்க, அதிகமாக ஆக்டிவ்ல இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும். நெக்ஸ்ட் ஒன், சுச்சுவேஷனல் மெத்தட், அதாவது சூழ்நிலை முறை. இது வந்து மொழி வந்து யதார்த்த முறையில் என்ன செஞ்சுக்கணும், கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இதை வலியுறுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கோம், கிளாஸ் ரூமில் இருக்கும்போது குழந்தைங்க வந்து எப்படி இருக்கணும், அதே இது வெளியே போய் பழகும் போது எப்படி பழகணும், அதுக்கப்புறமா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்டர்வியூக்கோ இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு பெரிய செயல்பாட்டுக்கு போகும்போதோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க வந்து எந்த மாதிரி அந்த பேசணும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், கிளாஸில் சொல்லி கொடுக்கணும். அந்த இணைப்புகளை என்ன செய்யணும், நம்ம உருவாக்கி அவங்களுக்கு அந்த புது மொழி என்ன செய்யணும், கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இது வலியுறுத்துது. அப்புறமா இந்த மொழி வந்து எதுக்குன்னா கேட்கும் திறனை என்ன செய்யுது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. லாஸ்ட் ஒன், இயற்கையான அணுகுமுறை, அதாவது நேச்சுரல் அப்ரோச். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தேசி சரல் மற்றும் ஸ்டீபன் கிரஷன் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்க, இந்த முறையை கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி நம்ம வந்து நேச்சுரல் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னா தகவல் தொடர்பு மூலமா கம்யூனிகேட் பண்றது மூலமா என்ன செய்யலாம், ஒரு மொழியை குழந்தைங்க ஈஸியா என்ன செஞ்சுக்கலாம், கத்துக்கலாம் அப்படிங்கிறவங்க இவங்க நம்புறாங்க. அதாவது ரெண்டு பேரும் உரையாடும் போது என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப ஈஸியா அதை வந்து கேட்டு அதை அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் இந்த நேச்சுரல் அப்ரோச் வந்து எதை பின்பற்றுதுன்னா நேச்சுரல் ஆர்டர். நேச்சுரல் ஆர்டர் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதாவது LSRW. இந்த முறையை தான் என்ன செய்யுது, இந்த அப்ரோச்சை பின்பற்றுது. ஒருவேளை நீங்கள் இந்த இதை பார்க்கல அப்படின்னா அது கார்டு தரேன்,
நீங்க அந்த இதையும் போய் பாருங்க. இது ஏற்கனவே நிறைய தடவை நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ இது வந்து எல்எஸ்ஆர் முறையில் என்ன செய்யுது, இந்த நேச்சுரல் அப்ரோச் வந்து பின்பற்றாங்க. நெக்ஸ்ட் வழக்கம் போல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இலக்கண விதிமுறைக்கு முதன்மை அளித்து அவற்றிற்கான பல வகை எடுத்துக்காட்டுகளை அளித்து கற்பிக்கும் முறை, இந்த முறை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே அதில் கொடுத்துருக்காங்க. இலக்கண விதிமுறைக்கு என்ன கொடுக்குறாங்க, முதன்மை கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், இலக்கண மொழிபெயர்ப்பு முறை. இதுவரைக்கும் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களோட சீட்டெட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.